உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நான் கேக்குற கேள்விக்கு அவன் மட்டும்தான் பதில் சொல்லணும். ஒரு பொண்ண பைக் பின்னாடி உட்கார வச்சு ஊர்வலம் போயிட்டு இருந்தியே, யார் அந்த பொண்ணு? ஐயோ அக்கா, புகழ் வசமாசுக்கிட்டாரு. அம்மா, அது அப்படியெல்லாம் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு போலன்னு தயவு செஞ்சு பொய் மட்டும் சொல்லாத. என் பிள்ளை என் வார்த்தையை காப்பாத்தலனாலும் அட்லீஸ்ட் பொய் சொல்லலங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கட்டும். அது எப்படி பொய் சொல்லி தப்பிச்சிட முடியுமா? இவன் எவ கூடயும் ஜோடி போட்டு ஊர் சுத்தினத அதத்தான் நம்ம கண்கொள்ள காட்சியா பார்த்தோமே. என்னடா வாய மூடிட்டு இருக்க? அந்த பொண்ணு யாரு? யாருன்னு கேக்குறல்ல சரஸ்வதி, ஆத்திரப்படாம கொஞ்சம் அமைதியா கேளுமா. கேக்குறதுக்கு பதில் சொல்லாம கள்ளுளி மங்க மாதிரி நின்னுட்டு இருக்கான், ஆத்திரம் வராம எப்படிங்க? டேய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லேண்டா. நீ புகழ் சொல்லேண்டா. சொல்லிதான் தெரியணுமா? இவ அமைதியா நிக்கும் போதே தெரியல அந்த பொண்ணு இவனோட காதலின்னு. அக்கா, அவ உண்மையாவே புகழோட காதலியா இருந்தானா? நீலவேணி வெண்ணிலாவோட கொட்டெல்லாம் அடங்கிடும்ல. இந்த கொஞ்சம் தொண தொண்ணு பேசாம சும்மா இருக்கியா? இப்பவே அடி வயிறுலாம் கலக்குது. போங்கக்கா. உங்க அக்கா சொல்ற மாதிரி அவ உன் காதலியா? நீ என்ன அவளை காதலிக்கிறியா? எனக்கு இந்த காதல் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் எந்த தைரியத்துல நீ காதலிக்கிற? புகழ் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. நீங்க தான் அவனுக்கு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்றீங்களே தவிர வாயை திறந்து ஏதாவது சொல்றானு பாரு. என் பிள்ளை என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டான்னு உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் வார்த்தையை நீ உயிரா நினைச்சு காப்பாத்துவேன்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன்டா. இப்படி காத்துல பறக்க விட்டுட்டு வந்து நிக்கிறியே. உன்னை நம்பி நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, எப்படி நான் அவன் முகத்துல முழிப்பேன்? வெண்ணிலா கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அன்னைக்கு ஸ்டிக்கர் போட்ட பார்த்த போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா நான் பெத்த பிள்ளை, நம்ம வளப்பு, நம்ம கைய மீறி எதுவும் தப்பு தண்டா பண்ண மாட்டான்னு நம்பி இருந்துட்டேன். அந்த நம்பிக்கையை வச்சு என்னை ஏமாத்திட்டேல்ல. இரு, இதுக்கு மேல உன்னை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. யார் அந்த பொண்ணு, எங்க இருக்கா, உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கப்புறமா அம்மா கிட்ட அருவிய பத்திரம் உண்மையை மறைக்கிறது நல்லது இல்ல. என்னைக்கோ தெரிய போற உண்மைய இன்னைக்கு நாமளே சொல்லிடுறது நல்லதுதான். அவ உன் காதலின் மட்டும் சொல்லிடாது, அது கேட்டதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டோம். ஏய் நீலவேணி, எதுக்கு அவசரப்படுற? அவன் சொல்ல வந்தத சொல்லி முடிக்கட்டுமே, அதுக்கப்புறம் போறது ரெண்டு உயிரா என்னையும் சேர்த்து மூணு உயிரான்னு முடிவு பண்ணிப்போம். சரஸ்வதி, நீயும் நீலவேணி என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்குமா இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதனால அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? மிரட்டுறதுக்கோ பயமூத்துறதுக்கோ நான் இதை உங்ககிட்ட சொல்லல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ உண்மையை சொல்லு. அவ யாரு? நான் உண்மையதாமா சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் மாறி மாறி பேசி என் வாய அடைச்சிட்டீங்க. அந்த பொண்ணு யார் என்னன்னா எனக்கு தெரியாதுமா. நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேனா, அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா போற வரங்கள்கிட்டலாம் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தா. அதை பாக்குறப்போ ஏதோ எமர்ஜென்சின்னு புரிஞ்சுது. நான் பைக்ல இருந்த என்ன ஏதுன்னு விசாரிச்சேனா, அந்த பொண்ணு ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளாம், அடிக்கடி பிளட் டொனேட்லாம் பண்ணுவாளாம்.
அடையாறுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் டொனேட் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டாமா? உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால முடியாதுன்னு மறுத்து விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு கேட்கலமா? அதான் லிஃப்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். இதாம நடந்தது. அதுக்குள்ள என்னென்னவோ கலாட்டா பண்ணி என்னை இப்படிலாம் தப்பா பேசிட்டீங்களேம்மா. டேய், இது முன்னாடி அம்மா கிட்ட உன் வாயை திறந்து சொல்லிருக்க வேண்டியதானடா. அது வந்து அம்மா அந்த பொண்ணு யாரு, அவளை காதலிக்கிறியான்னு கேட்டதும் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் எனக்கு வார்த்தையே வரல. அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சு பசங்க சொல்றதுக்குள்ள அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு புரியாம சைலண்டா இருந்துட்டேன். என்ன சரஸ்வதி, இப்பவாவது புகழ நபரியா? புகழ், அந்த பொண்ண அடையாறுல எந்த ஹாஸ்பிட்டல் பா இறக்கி விட்ட? எந்த ஹாஸ்பிட்டலா? சொல்லுடா, எந்த ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்ட? அட, என்னமா நீங்க? தம்பி தான் தெள்ள தெளிவா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புட்டு புட்டு வச்சிட்டானே. அதுக்கப்புறமும் இவனை நம்பாம எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டா தம்பி மனசு வருத்தப்படாதா? தம்பி, நான் ஏதோ புத்தி கேட்டு போய் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். வெண்ணிலாவுக்கு அம்மாங்கிற முறையில என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சேனே தவிர உனக்கு அக்காங்கிற முறையில என் தம்பி துரோகம் பண்ண மாட்டான்னு நான் நினைக்க தவறிட்டேன். என்ன மன்னிச்சிரு தம்பி. நான் பேசினதையும் அம்மா பேசினதையும் நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. நம்ம அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? பாத்தீங்களாங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கடைசியில என்ன கோத்து விடுறா? சரி விடுங்களேம்மா. நீலவேணி முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. பிரச்சனை சால்வ். வாங்க எல்லாரும் உங்க வேலையை பார்ப்போம். வாங்கப்பா. சரிங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன கதையெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எந்த படத்தோட கதை? நீங்க கூட என்ன நம்பலையா? கதையெல்லாம் இல்ல அண்ணி, நிஜம், உண்மையாவே நடந்த விஷயம். ஆளை விடுங்க. ஏய் புகழ், ஏங்கா இந்த வெண்ணிலா கிணிலான்னு இல்லாம நம்ம புகழோட பைக்ல போன பொண்ணு உண்மையாவே காதலியா இருந்து நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான், ஆனா எனக்கு என்னமோ புகழ் தலையில வெண்ணிலான் தான் எழுதிருக்குன்னு தோணுது. அப்படிலாம் யோசிக்க கூடாது, தப்பு. எனக்கு அப்படிதானே தோணுது. அப்படியா சொல்றீங்க? அதையும் பாத்துருவோம். வாங்க சரிவா போலாம்.